வணக்கம், நான் மனோஜ்குமரன், ஜேஎஸ்சி சித்த மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றி மூத்த குடி நம் தமிழ்குடி கூறிய பாரம்பரிய உணவுகளை பற்றி நான் பேச போகிறேங்க. நாம் வாழ்கின்ற நிலங்கள் பார்த்திங்கன்னா ஐந்து வகையாக வகுத்து அங்கே கிடைக்கும் உணவுப் பொருட்களை உண்டு வந்தாங்க. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதல், நெய்தம், பாலை போன்ற, அதாவது பின்பு அதிலிருந்து பார்த்திங்கன்னா முன்னேறி கொஞ்சம் பாரம்பரியமாக அறுசுவை உணவுகளை பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்தாங்க. ஆனால் அயல் நாட்டு உணவுகள் வருகையால் பார்த்திங்கன்னா பாரம்பரிய உணவு குறைகள் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அதில் அன்றாடம் நம்மை அறியாமல் செய்கின்ற மூன்று தவறுகளை பற்றி நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனின் ஜகத்தினை எரித்திடுவோம் அப்படின்னு பாரதியார் சொன்னார். நம்ம உணவில் பெரும் அளவில் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா அரிசி. நாம் சாப்பிடும் வெள்ளை அரிசி பாரம்பரிய உணவே கிடையாதுங்க. மேல் தோலை நீக்கிட்டு உள்தோடு அந்த தோலை நீக்கிட்டு வெள்ளை நிறத்துக்கு பாலிஷ் செய்யப்படுது அந்த அரிசி. அந்த அரிசியை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு சக்கை தாங்க நம்ம சாப்பிட்றது. ஆனால் நம்ம பாரம்பரிய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக நெல் தோல் நீங்காத சிவப்பு அரிசி, அதாவது சிவப்பு கலரில் உள்ள அரிசியை தான் சாப்பிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா 4 மடங்கு பார்த்திங்கன்னா சத்து உள்ளது. இந்த வெள்ளை அரிசியை விட 4 மடங்கு சத்து உள்ளது அந்த அரிசி. அரிசி மட்டும் இல்லாமல் சிறுதானியமும் சேர்த்து நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு. நம்ம சாப்பிட்ற உணவுக்கு சுவையை அதிகரிப்பதே உப்பு தாங்க. உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு இல்லா பண்டம் குப்பைக்கு தாங்க போகும். உப்பில் பார்த்தீங்கன்னா 2 வகையாக கிடைக்கிது. ஒன்று பார்த்திங்கன்னா கடல் நீரை ஆவியாக்கி கிடைக்கிறது தாங்க கல்லுப்பு. அந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் கிடைக்கிது. அதாவது இயற்கையாக கடல் நீரை வந்து ஆவியாக்கி கல்லுப்பாக மாற்றுறாங்க. அதில் அதிக தாது உள்ளது, தாது இருக்குது. உடலுக்கு தேவையான பொட்டாசியம், அயன், மெக்னீஷியம், கால்சியம் எல்லாம் அந்த இதில் இருக்குங்க. அப்புறம் அதாவது செயற்கை உப்புனா என்ன அப்புடின்னா நமக்கு அதாவது தாதுக்களை நீக்கி விட்டு பாலிஷ் பண்ணி சோடியம் கூட அயோடினை சேர்த்து வர்றதாங்க அந்த தூள் உப்பு. அதான் செயற்கை உப்பு. அந்த இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்புடின்னா இயற்கை உப்பு பார்த்திங்கன்னா காற்றுல கரையாது, ஆனால் செயற்கை உப்பு கரையும். கல்லுப்பு ஜீரணத்துக்காக அதிகரிக்கும், அதாவது ஜீரண சக்தியை அதிகரிக்கும். ஆனால் தூள் உப்பு பார்த்திங்கன்னா ஜீரண சக்தியை அதிகரிக்காது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுகர், அதாவது ஒயிட் சுகர். ஒயிட் சுகர் பற்றி சொல்லணும்னா அது ஒரு பாய்சன். இப்போ சிம்பிளாக அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒயிட் சுகர் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கரும்பு சாரில் தாங்க பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர், குளோரைனே ஆட் பண்ணுறாங்க. 10வதுக்கு அழகு சேர்க்கறதுக்காக பாஸ்போரிக் ஆசிடையும் அதில் சேர்க்குறாங்க. அப்புறம் சாஃப்ட்னஸ்க்காக பார்த்திங்கன்னா சுண்ணாம்பையும் பார்த்திங்கன்னா அந்த இதில் சேர்க்குறாங்க. அப்புறம் மனித எலும்பு, மாட்டு எலும்பு கறியை பார்த்திங்கன்னா வடிகட்டுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. கடைசியாக அது ஒரு பாக்கெட்டாக ஃபில் பண்ணுறதுக்காக சல்ஃபர் டை ஆக்சைடை சேர்த்து தான் நமக்கு வந்து ஒரு வணிகத்துக்கு வருது. அதை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க. அதுக்கு ரீசன், அதாவது ஏன் அந்த விலையை பார்த்திங்கன்னா கம்மியான விலையில் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா ஒரு கிலோ வெள்ளம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வெள்ளத்துக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கரும்பு சாறு தேவைப்படுதோ அதே அளவு கரும்பு சாறு பார்த்திங்கன்னா 15 கிலோலேருந்து 20 கிலோ சர்க்கரைக்கு தேவைப்படுங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பாரம்பரிய சர்க்கரையை கருப்பெட்டி நாட்டு வெள்ளம் நாட்டு சர்க்கரையை தாங்க சாப்பிட்டு வந்தாங்க. ஒயிட் சுகர் மலிவாக கிடைக்கிதுன்னு நம்ம மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்க மட்டும் சாப்பிடாமல் பிள்ளைகளுக்கும் கொடுக்குறாங்க. அவங்க சர்க்கரை நோய் வரதும் இல்லாமல் அவங்க தலைமுறைக்கே வந்து சேருங்க. இதனால் பார்த்திங்கன்னா 60% மக்கள் சர்க்கரை நோயால் பாதிப்படைவாங்க. ஆனால் நம்ம பாரம்பரிய உணவான கருப்பெட்டி வெள்ளம் பயன்படுத்துவது குளுக்கோஸ் கிடைக்கும். அதில் குளுக்கோஸ் மட்டும் இல்லாமல் கால்சியம், அயன், பாஸ்பேட் போன்ற எல்லா வகையான தாது பொருட்களும் அதிகமாக இருக்குங்க. இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாரம்பரிய உணவை பின்பற்றி வந்தால் நம்மளோட முறை பார்த்திங்கன்னா நம்ம தலைமுறையை செழித்து நிற்கும். அதற்காக நம்ம பாரம்பரிய உணவை பின்பற்றி நம்மையும் நம் தலைமுறையும் காக்க வேண்டும். பாரம்பரியத்தை போற்றி கூறுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அகத்திரு தமிழ் மருத்துவத்திற்கும் நன்றி. என்னை ஆளாக்கிய ஜேஎஸ்சி சித்த மருத்துவ ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.